நேயர்களுக்கான வணக்கம். நான் ரோகே டெக் ராஜேஷ் பத்திரிகையாளர். இன்னைக்கு திரையம் எதை பத்தி பார்க்க போறோம்னா, பனாரஸ் என்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் போயிட்டு 5 மொழிகளில் போயிட்டு வெளியேறப்படுகிறது. இந்த படத்திலோட பேர் ஃபர்ஸ்ட் போயிட்டு யாரும் நடிச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். இந்த படத்தில் போயிட்டு ஜெய்காந்த் என்பவர் போயிட்டு நடிச்சிருக்காரு. சோனியல் மகான்ட்ரா ட்ரிகா என்பவர் நடிச்சிருக்காங்க. சுஜித் சத்ரியா என்பவர் நடிச்சிருக்காங்க. தேவராஜ் என்பவர் நடிச்சிருக்காங்க. சபூத் குமார் சையத் குமார் என்பவர் நடிச்சிருக்காங்க. சொப்பன ராஜ் என்பவர் நடிச்சிருக்காங்க. பரத் பர்கித் அலிம் நடிச்சிருக்காங்க. புலன் சேனலி என்பவர் பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் பார்க்கலாம், ஜெய சித்தார் என்பவர் பேர் டைரக்டரா பண்ணிருக்காரு. இந்த படத்தோட டிஓபி பாத்தீங்கன்னா அத்வின் குருமூர்த்தி என்பவர் இந்த படத்தோடைய பேரு டிஓபியை பண்ணிருக்காரு. இந்த படத்தினுடைய பேரு மியூசிக் பாத்தீங்கன்னா அஜய் லோகநாத் என்பவர் பேர் இந்த படத்தோட பேரு மியூசிக் பண்ணிருக்காரு. இந்த படத்தோடைய பேரு ஏற்ற பாத்தீங்கன்னா கே எம் பிரகாஷ் பேர் இந்த படத்தோட பேரு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கண்டென்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இது ஒரு படம் போயிட்டுன்னா டைம் லூம் படம் தான் போயிட்டு இந்த படம். இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா போயிட்டு டைம் லூம் படம் போயிட்டு நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கு. இந்த படம் என்னென்ன படம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப 24 போயிட்டு சூர்யா சார் நடிச்ச படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போயிட்டு மாநாடு சிம்பு நடிச்ச படம் வந்திருக்கு. ஷூ படம் நடிச்சிருக்கு. கணம் நடிச்சு வந்திருக்கு. நேற்று இன்று நாளை படம் நடிச்சிருக்கு. ஒரு கண்ணியும் 3 காலம் கலவணைகளும் படம் போயிட்டு எல்லாம் வந்திருக்கு. இந்த அந்த வரிசையில போயிட்டு இந்த படம் போயிட்டு பனாரஸ் படமும் போயிட்டு வருது. இந்த படம் போயிட்டு அவங்க அந்த படத்துக்கு போயிட்டு ஈக்குவலாக போயிட்டு இந்த படம் சக்ஸஸ் ஆகுமா சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லி இந்த படத்துடைய கதைக்களமும் பார்க்கலாம். இந்த படத்துடைய கதைக்களம் ஃபர்ஸ்ட் ஒன்லைன் நீங்கள் அவுட்லைன்ஸ் சொல்கிறோம் பாருங்க. இது என்ன விஷயம்னா, இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் போயிட்டு ஒரு சின்ன ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் போயிட்டு என்னன்னா, அந்த பொண்ணை போயிட்டு யார் இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க, இம்ப்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணை போயிட்டு யார் இதை பண்ண முடியுமா சொல்லி ஒரு சின்ன ஒரு பசங்க கூட ஒரு சின்ன ஒரு மேட்ரு ஒன்று நடக்குது. அந்த நடக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தரமாக நடந்தது சம்பவம் போயிட்டுனா அந்த பொண்ணுக்கே போயிட்டு ஒரு விபத்திடம் முடிவு போயிட்டு ஏற்படுது. முடிவு ஏற்படும் போது என்னன்னா, இப்போ அந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணை போயிட்டு எப்படி போயிட்டு மன்னிப்பு கேட்டு அப்படியே இந்த இதை எப்படி சந்திக்கிறாங்க சொல்லிட்டு இந்த படத்துடைய கண்டென்ட்டாக பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயே போயிட்டு இது அவரோட சித்தப்பா போயிட்டு ஒரு வில்லனாக கதாபாத்திரத்தை போயிட்டு ஒரு விஷயத்த போயிட்டு எடுத்து வர்றாங்க. அந்த வில்லனாக போயிட்டு என்ன மாதிரி கதாபாத்திரம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவங்க சித்தப்பா போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டாக போயிட்டு அது படத்தில் காட்டுறாங்க. சயின்டிஸ்டாக காட்டும் போது டைம் லூம் போயிட்டு எப்படி இப்படி யூஸ் பண்ணால் எப்படி இது பண்ணால் சொல்லி ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு படத்தை போயிட்டு எடுத்து வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வரும்போது என்ன, ஒரு மாத்திரை ஒன்று தராங்க. அந்த மாத்திரை தரும்போது அந்த மாத்திரையில் போயிட்டு என்னென்னா, அவனுக்கு ஒரு சம்பவம் ஒன்று ஏற்படுது. ஒரு அவன் மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குது, எது நடக்க போகுது, என்ன ஆகப்போகுது, அந்த பொண்ணுக்கு போயிட்டு ஆபத்தான விஷயங்கள், என்னென்ன மனசுக்குள்ளே கற்பனையான விஷயங்கள் என்னென்ன எல்லாமே போயிட்டு ஒரு த்ரில்லிங்காக போயிட்டு செகண்ட் ஹாஃபில் அப்படிலாம் எடுத்து போயிருக்காங்க. இந்த படம் போயிட்டு என்னென்னா, உங்களுக்கு மெயின் ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கேமராமேன் தான் ப்ளஸ்ஸை சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த படம் போயிட்டுனா வாரணாசி காசிலாம் போயிட்டு ஒரு என்னென்ன ஒரு நடக்குது, என்னென்ன ஒரு அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபியெல்லாம் போயிட்டு வேற லெவல்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கெல்லாம் சரி, டான்ஸு கோரியோகிராஃபியும் சரி, நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் போயிட்டு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் போயிட்டு மாபெரும் வெற்றியை எங்கள் ஓகே டெக் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம். மீண்டும் அத்தை திரையமைச்சர் உங்களிடம் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது ஓகே டெக் ராஜேஷ்.